கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரண்டு ஆம்புலன்ஸ் தீப்பிடித்து எரிந்து கருகி நாசம். கோவை மையப்பகுதியில் அமைந்துள்ள கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அந்த மருத்துவமனையின் பின்புறம் பிணவரை உள்ளது. அருகே இரண்டு அமரர் ஊர்தி ஆம்புலன்ஸ் தீப்பிடித்து எரிந்து நாசம். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பின்புறம் பிணவரையின் மார்ச்சுவரியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸுகள் வரிசையாக நிற்பது விளக்கம். சரியாக 10 மணி அளவில் திடீரென ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டு இரண்டு அரசு அமரர் ஊர்திகள் மலமளவென தீப்பற்றி எரிய துவங்கியுள்ளது. இரவு நேரம் என்பதால் அந்த பகுதிகளில் ஆட்கள் யாரும் இல்லாததால் தொடர்ந்து கொழுந்துவிட்டு எரிவதை பார்த்து சேரன் டவர் பகுதியில் சென்று கொண்டிருந்த நபர்கள் பார்த்து தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து கோவை மத்திய தீயணைப்புத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்த ஆம்புலன்ஸை அணைத்து உள்ளனர். அவர்கள் அங்கு வருவதற்குள்ளாக இரண்டு ஆம்புலன்ஸும் முற்றிலும் எரிந்து நாசமாகியது. அதிலிருந்து ஓட்டுநர்கள் நிறுத்திவிட்டு அவர்களுடைய அறைக்கு தூங்கச் சென்றதால் இந்த பகுதியில் உயிர் சேதமின்றி வாகனம் மற்றும் எங்கும் சாம்பலானது. கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மையப்பகுதியில் அமைந்துள்ளது. இதனைச் சுற்றி ரயில் நிலையம், நீதிமன்றம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், எல்ஐசி அலுவலகம் என முக்கிய பகுதிகள் உள்ளது. இதை பார்த்த மக்கள் திடீரென அச்சப்பட்டு அலறி ஓடி உள்ளனர். இந்த சம்பவம் சற்று முன்பு கோவை அரசு மருத்துவமனை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.